ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு புதுவிதமான, அதாவது ஒரு ரேரான ஒரு வைரஸ் வந்து நம்ம நாட்டில் பரவிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நாட்டுங்கிற விட இந்த உலகத்தில் வந்து பரவிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அதுதாங்க மங்கி பாக்ஸ். இது வந்து ரொம்ப காமனான வைரஸ் டிசீஸ் கிடையாது, பட் இது வந்து ஒரு ரேரான டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம அந்த கொரோனாலேருந்து மீண்டு வந்திருக்கோம், திரும்ப வந்து கொரோனா கேஸ் ரைஸ் ஆகுதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்ஃப்ளேஷன் வந்து 6.6 அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது. நம்ம எக்கனாமிக் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ரன் கூட எடுக்க மாட்டேங்குது, சும்மா டொக்கு வச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிலமையில என்னடா பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் வந்து இப்போ புதுசாக ஒன்று விட்டுருக்குறாங்க, அதுதான் மங்கி பாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மங்கி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மால் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, சின்ன இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலில் பார்க்கலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. சரிங்க, இந்த மங்கி பாக்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜென்ரலாக வந்து அந்த சென்ட்ரல் ஆப்ரிக்கா அப்புறம் வெஸ்டர்ன் ஆப்ரிக்கா இதில் தான் வந்து உருவாச்சு. இங்கே தான் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஆனால் மற்ற பக்கம் ஆஃப் தி வேர்ல்டு வந்து முதல்ல இல்லை. ஆனால் இப்போ வந்து இந்த யூரோப்பில், அமெரிக்காவில், இப்போ ஏஷியாவிலலாம் வந்து காமனாக பரவிட்டு வருது. இப்போது சமீபமாக ஒரு 1.5 மாதம் 1 மாதமாக பார்த்து 2 மாதமாக பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாக பரவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சின்னம்மா வந்து சின்ன எப்படி இருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அப்படியே ஸ்கின்னெல்லாம் வந்து கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் இதாக இருக்குது. இதனால் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வைரல் டிசீஸ். இது வந்து வைரல் டிசீஸ் அது இல்லாமல் இது வந்து ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பரவக்கூடிய நோய் வந்து எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்ரெடி இருக்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு ஃப்ளூயிடு மூலியமாகவோ, இல்லை அந்த ஃப்ளூயிடு வந்து வேற ஏதோ சப்ஸ்டன்ஸில் பரவி இருந்து அந்த சப்ஸ்டன்ஸை போய் நம்ம தொட்டோம் அப்படின்னாலோ இது வந்து பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது இதோட சிம்டம்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபீவர், அப்புறம் சோர் த்ரோட் அந்த மாதிரி சொல்கிறாங்க, அப்புறம் ஸ்வாலன் லிம்ப் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு சிம்டம்ஸ் மாதிரி இருக்குது. நமக்கு முதல்ல நார்மலாக ஒரு காய்ச்சல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிம்டம்ஸ்லேயே கூட ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி நமக்கு காய்ச்சல் வந்தாலே வந்து முதல்ல கொரோனாவாக இருக்குமானு சொல்லிட்டு போய் எல்லாம் தெரியிட்டு இருந்தோம். இப்போ வந்து கொரோனாவாக இருக்குமா இல்லை மங்கி பாக்ஸாக இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம தேட வேண்டிய நிலைமையாக இருமோ நமக்கு தெரியல. பட் இது வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பரவிட்டு இருக்கு. பட் இது வந்து போக போக தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ WHO இருக்கு இல்லைங்களா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இவங்க வந்து இதை பற்றி தீவிரமாக அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப அதிகமாக பரவுது, இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்க, இது வந்து சின்னம்மை மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்மால் பாக்ஸுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது வந்து அந்த ஸ்வாலன் லிம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்துலேருந்து இந்த காது வரைக்கும் இருக்கு பதிலாக, இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகி அது வந்து அந்த ஸ்மால் பாக்ஸ் மாதிரியே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இதுதான் சிம்டம், அதாவது எக்ஸ்ட்ராவாக ஸ்மால் பாக்ஸ் இல்லாமல் இது வந்து இந்த சிம்டம்ஸோட ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் இல்லைங்க. இனிமேல் தான் கண்டுபிடிப்பாங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஊசியை போடுவாங்க, அப்புறம் பூஸ்டர் ஊசி போடுவாங்க, எல்லாமே போடுவாங்க. நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, போட்டுக்குவோம். என்னப்போ கொரோனா ஊசி போட்டுக்கிட்டோம், இதையும் போட்டுக்குவோம், நம்ம நல்லா இருக்கணும்னு தானே பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. சரிங்க, இது வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. நம்மளோட எக்கனாமிக் கண்டிஷன் இப்படி இருக்குங்கிறத வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. இப்போ மக்கள் எல்லாம் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம், அந்த எக்கனாமி சரியில்லை, இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்மக்கிட்ட ஃபுட்டு கிரைசிஸ்லாம் வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிற டைமில் இப்போ மங்கி பாக்ஸ் உள்ளே வந்துருக்குது. வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் மறந்துருங்கப்பா, அதெல்லாம் பேசாதீங்க, இப்போ நீங்கள் வாங்க மங்கி பாக்ஸுக்கு வாங்க, மங்கி பாக்ஸை பற்றி பேசுவோம் நாம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குளோபலி நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. சரிங்க, இப்போது இதெல்லாம் நடந்துட்டுருக்குது. நேற்று இன்றைக்கி WHO ஆர்கனைசேஷன் வந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. மீட்டிங் போட்டு நிறைய பேர்த்து கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க. சரி, இதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிப்பாங்க போல இருக்குது, இதுக்கெல்லாம் எப்படி பராமரி இருக்கணும், ஏதாவது ஒரு விதிமுறைகள்லாம் சொல்லுவாங்க போல இருக்குன்னு பார்த்தோன்னா, அவங்க என்ன இவங்க சொல்லியிருக்காங்க, இதுக்கு பேரை மாற்றத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மங்கி பாக்ஸில் இந்த மங்கி தூக்கிட்டு வேறதா வைக்கலாமா, இல்லை இதுக்கு வேற ஏதாவது பேர் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல பேரை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கோவிட் பேண்டமிக் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபேன்சியான ஒரு பேர் கொண்டு வருவாங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக போகணும் இல்லைங்களா, அதனால் ஜாலியாக இருக்கணும் இல்லையா கேட்குறதுக்கு. அதனால் வந்து ஒரு நல்ல பேரை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறமேலே இதோடைய இன்ஃபெக்ஷன் இது ரேட்டெல்லாம் எப்படி இருக்குது, இது எப்படி பரவுது, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷயத்தை பற்றி பேசுவாங்க. அதை பற்றி நம்ம பின்னாடி வர பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பரவலாக ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்தோம்னா, இந்த மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இது சின்னம்மை மாதிரியே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெலாம் நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதுக்கு பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஆதி காலத்தில் நம்ம ஃபாலோ பண்ண ப்ரோசஸ் தாங்க.
அதாவது இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பெஸ்ட் வீட்லேயே நம்ம என்னென்னலாம் பண்ணமோ அதை தான் பண்ணணும். நம்ம கொரோனா பேண்டமிக்லேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா, நம்ம என்னென்ன தான் பண்ணாலும் கடைசியில் நம்ம வந்து வீட்டில் முதல்ல நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் என்ன சொன்னாங்களோ அதை பண்ணும்போது அது ஈஸியாக குணமாச்சு, ஓரளவுக்கு நல்லா கேட்டுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் அந்த ஸ்மால் பாக்ஸுக்கு நம்ம முதல்ல என்னென்னலாம் பண்ணமோ அதெல்லாம் ப்ரிகாஷனாக நம்ம இருந்துக்கிறது நல்லது, அதையெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது நல்லது. பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் தாங்க, ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா இன்னைக்கு மங்கி பாக்ஸ் நாளைக்கு டைனோசர் பாக்ஸ் கூட வரும். அதனால அதையும் நான் அதுக்கும் நம்ம ஒரு பூஸ்டர் வேக்சின் எடுக்கணும், இதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு சிம்டம், பேசிக் சிம்டம் பார்த்தீங்கன்னா நார்மலான ஃபீவர், தலைவலி இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து ஸ்வாலன் லிம்ப் நோன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கழுத்திலிருந்து இந்த காது வரைக்கும் ஒரு சின்ன கட்டி மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது நடந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்குண்டான ஸ்டெப்ஸை வந்து சீக்கிரமாகவே எடுத்துக்கிறது நல்லது. நம்ம வீட்டில் நம்ம ஸ்மால் பாக்ஸ் வரதுக்கு முன்னாடி அதாவது அதுக்குண்டான ப்ரிகாஷன் ஸ்டெப் எல்லாம் நம்ம எடுத்து ஒன்று கிளியர் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறது நல்லது இப்போதைக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த பதிவு மூலமா சொல்ல வரேன். மங்கி பாக்ஸுங்கிற பேரை வந்து மாற்றி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். வச்சதுக்கு அப்புறமேல் நம்ம இன்னொரு பதிவில் பற்றி டீட்டெயிலாக பேசுவோமே சரிங்களா. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் நரேஷன் அண்ட் யூ ஹாவ் அ கிரேட் டே.